ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி சாப்டர் 4 ஜியாமெட்ரியோட எக்ஸாம்பிள் 4.3 தான் பார்க்க போகிறோம். அப்சர்வ் ஃபிகர் 4.18 அண்ட் ஃபைண்ட் ஆங்கிள் பீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர் 4.18 ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்து அதில் பீங்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் கொடுத்து இதில் ஆங்கிள் பி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இது ரெண்டுமே 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் ஏ ஒரு 90 டிகிரி, ஆங்கிள் ஆர் வந்து இன்னொரு 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு சிமிலர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நம்மளால் இந்த ஆங்கிள் பியை கண்டுபிடிக்க முடியும். எப்படி நம்ம இப்போ இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி அண்ட் இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஆர்டர் எடுத்திருக்கும் போது இந்த ட்ரையாங்கிளில் என்ன ஆர்டரில் எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஏங்கிறது தான் வந்து 90 டிகிரி இல்லையா. ஸோ இதில் வந்து ஆர் அப்படிங்கிறது தான் 90 டிகிரி. ஸோ ஆர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிக்யூஆர் அப்படிங்கிறது தான் ஆர்டராக இருந்தால் கூட நம்ம இதில் ஏ அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 90 டிகிரி இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஆர், ஓகே, ஆர்னு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆர்பிக்யூன்னு எடுக்க முடியாது, ஏன்னா ஏபிசின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஏபிசி ஏசி தான் 3√3. இப்போ இங்கே வந்து ஆர்பி வந்து 6√3 இருக்குது. நமக்கு வந்து ஏபின்னு வரும்போது அது வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா. அப்போ இந்த பக்கம் தான் எடுக்க போகிறோம் நம்ம. 6√3 சைடுக்கு வராமல் இந்த சைடில் வரப்போகிறோம். இந்த ஆர்டர் வந்து ஆர்கியூபின்னு வரும். இப்போ இதில் வந்து ஏபிசின்னு வந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த 3√3 சைடுக்கு நம்ம போகல. ஸோ ஏபிசி அப்படின்னு வந்திருக்கிறதுனால இதுவும் வந்து 6√3 சைடுக்கு போகாமல் ஆர்கியூபின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டும் வந்து சிமிலரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரெண்டு பை இது ரெண்டு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு சைட்ஸோட சிமிலாரிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ ஏபி பை ஆர்கியூ என்னன்னு பார்த்தோன்னா, ஏபி வந்து 3 சென்டிமீட்டர் பை ஆர்கியூ வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டும் வந்து 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 சார் 2 சார். ஸோ 1/2. ஓகே, அடுத்து வந்து பிசி கியூபி. ஸோ பிசி பை கியூபி தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணப்படும். பிசி, ஸோ பிசி வந்து 6 சென்டிமீட்டர் பை கியூபி, கியூபி 12 சென்டிமீட்டர். திரும்ப வந்து இது ரெண்டு 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 சார் 2 சார். ஸோ 1/2. ஓகே, அடுத்து வந்து ஏசி ஆர்பி. ஏசி பை ஆர்பி, ஸோ ஏசி வந்து 3√3 ஆர்பி இல்லை பிஆர்னு எடுத்தாலும் 6√3. ஸோ 3√3 பை 6√3. ஸோ 3√3 பை 6√3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √3 கேன்சல் ஆச்சுன்னா 3 டேபிளில் 1 சார் 2 சார். ஸோ 1/2. இப்போ இது எல்லாமே 1/2 கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதோட எல்லா சைட்ஸோட ப்ரொபோர்ஷனலும் ஈக்குவல்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஆர்பி, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு அர்த்தம். தட்ஃபோர் தட்ஃபோர் பை எஸ்எஸ்எஸ் மூணு சைட்ஸோட சிமிலாரிட்டி ரூல்ஸ் படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்கியூபி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதாவது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர், ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆங்கிள் செகண்ட் இதுக்கு ஈக்குவல் ஆங்கிள் கியூ. அதனால தான் அதே ஆர்டரில் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் பி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு இது 90 டிகிரி இது 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேயே நம்ம பார்த்தோம்னா இது வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இது ரெண்டில் வந்து எது 60 டிகிரி எது அடுத்த ஆங்கிள் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதுன்றதை செக் பண்ணும்போது ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் பி தான் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ இதில் ஆங்கிள் சி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ மூணு ஆங்கிள்ஸையும் ஒரு ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ
by Angleson property. Angle A plus angle B plus angle C is equal to 180 degree. So angle A வந்து 90 degree, angle B வந்து 60 degreeன்னு கொடுத்துருந்தாங்க, angle C is equal to 180 degree. So இது ரெண்டும் வந்து 150 degree plus angle C is equal to 180 degree. So angle C is equal to 180 degree. இந்த plus 150 degree equal to இந்த சைடு வரும்போது minus 150 degreeயாக மாறுது. So angle C is equal to 30 degree. Angle P is equal to angle C. Therefore, angle P is equal to 30 degree. That's all. So this is the required answer. Angle P தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. That's all. Thanks for watching, children.